Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகுல்.com. இந்த டகுல்.com-ல ஒவ்வொரு வாரமும் ஒரு கான்செப்ட பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் என்ன கான்செப்ட்னா, போலி ஆபீசர் கிட்ட பொதுமக்கள் மாட்டினா என்ன நடக்கும்ன்றத காமெடியா பண்ணிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதாவது டூப்ளிகேட்டா ஒரு போலீஸ் ஆபீசர், அதானப்பா? அதேதான், கரெக்டா சொல்லிவிட்டா நினைக்கிறேன். நிகழ்ச்சியை பாருங்க. வண்டி வரும் சார். ஸ்டாண்ட் தோருக்குது. புக் எடு. புக் நான் வீட்லயே வச்சிட்டேன் சார். எது ஏழாவது புக்கா எட்டாவது புக்கா? அதெல்லாம் வீட்லயே இருக்கு சார். 10th புக். வண்டிக்கு புக் அடியா? வண்டிக்கு புக்கு அதெல்லாம் பார்க்கணும் சார். ஐயோ பாரு போ சார். ஐயோ படம் சூப்பர் படம் சார். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன். அதுல 9 தர அறிமுகமான சூப்பர் பாட்டு சரக்கு பாட்டு நல்லா நடிச்சு பாரு. ஒரு ரூபாய் கை பணம் பணம் கேட்டா வண்டி எதுனா மாட்டினா சும்மா பணம்னு கேட்டா வந்துருமா? ஆமா தம்பி, வாடா பேசுறேன் இரு. வாடா வாடா இங்க வாடா. ஸ்டாண்ட் போற, ஸ்டாண்ட் போற. ஆ எங்க உங்க ஐயா? அவர் தான்டா ஐயா. அந்த மாதிரி யாரும் சொல்றது இல்ல. சொன்னையா? வாடா. என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? சாரி சார், நீங்க அங்கே மாதிரியே தெரியல சார். எங்க பக்கத்து வீட்டுக்கார பையன் மாதிரியே தெரிஞ்சீங்களா? அதான் சார். சாரி சார், சாரி சார். சார் நீங்க புக்கர்ரா? 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 ஏய் அந்த வண்டியை மாடுங்க. புக்கர்ரா நீ? ஊஞ்சா பாடுங்க புக்கடு. அந்த ரெண்டு வண்டியும் மாடுங்க. அப்பா ஹெல்மெட் இல்லாம ஆர்சி புக்கர்ரா? ஆர்சி புக்கு? ஆமா. பாஸ்டா வண்டிய நிறுத்த முடியாம இரு. பிரேக் இவ்வளோ லூஸா இருக்க? பிரேக் இவ்வளோ லூஸா இருக்க? இப்படியே ஓட்டுனிருக்கியா? பிரேக் அதுவா சார் பிரேக்? இது இந்த வண்டிக்கு இது பிரேக் வச்சுக்கிறாங்களா? ஏண்டா சார், வண்டி ஓட்டு வந்தா பிரேக் எதுவும் தெரியலன்ற? இல்லை சார், தெரியும் சார் பிரேக். அதான் அதுவா பிரேக்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, எப்போ சர்வீஸ் பண்ண கடைசி இந்த வண்டியா? சர்வீஸ் நல்லா இருக்கு சார். சர்வீஸ் இருக்கு சார். ஸ்மோக் எவ்வளோ வந்து தெரியுமா? இல்லை சார், ஸ்மோக் பண்றது இல்லை சார். அந்த பழக்கமே இல்லை சார். ஏண்டா வண்டியில் எவ்வளோ ஸ்மோக் வந்துருக்குறா? புக்கடுறா நீ, ஆர்சி புக்கடுறா. ஏண்டா இது மாதிரி கவிதை இருப்ப அனுப்புற? ஒண்ணு நீயே பேசி அனுப்பு. புக்கடுறா நீ. அந்த ரெண்டு வண்டி, அது ரெண்டு வண்டியும். ஆமா ஆமா ஆமா, அந்த அவன் தான் நிபுள் சொன்னாப்பா. அந்த வண்டி தான் கூப்பிடு. எங்கடா புக்கு? அதான் சார் தேடிட்டு இருக்கேன் சார். எடுறா. ஏய் அங்க டிராபிக் தான்ப்பா, ஓரமா விடு. அறிவில் ஓரமா விடுறா வண்டிய. எங்க சார் தேர்றது? எங்க சார் எடுக்கிறது புக்? புக்கு அதான் சார். எங்கடா புக்கு? அதான் சார். எங்க வண்டிய பத்தி எனக்கும் தெரியாது. எந்த புக்கம் வைப்பானுங்கன்ட்டு உங்கதான் வண்டி எடுறா? சரி இது விடுறா. ஹெல்மெட் எங்கடா? ஹெல்மெட்? ஹெல்மெட் அதான் சார் சொன்னேன். உங்க சார் கிட்ட சொன்னேன். ஏகப்பட்ட கார் இல்ல சார். உங்க பாத்து ஒருத்தர் என்ன வந்துட்டு புரியலான்ற? அவனை சாருன்ற? அவங்கிட்ட சொன்ன சார். அது கடையில நிறைய ஒரு ஆபீசர் அபய்தான். ஹெல்மெட் எங்கடா? ஹெல்மெட் நிறைய கடையில இருக்கு சார். நம்ம கடையில இருக்குடா. உனக்கு எங்கடா ஹெல்மெட்டு? ஹெல்மெட்டு டேய் என்ன கேள் பாத்தியா இல்லையா? அவனை வேடா. டேய் சரி சரி சரி, போன் பண்றா இல்ல வண்டி ஓட விடு.
புடி சார் சார் ஒரு கை புடி சார் ஏய் யார புடின்ற சரி விடு சார் விடு சார் பாத்து பாத்து ஒரிஜினல் எனக்கு மனுஷன் தேவையில்லையா பேரு ஜெயலட்சுமி இருக்க ஐயோ எங்க அப்பா எங்க அக்கா பேருக்க வண்டி வாங்கிட்டு இருக்காரு சொல்லவே இல்ல ஜெயலட்சுமி வயசு 60 போட்டிருக்க60 15,000 சார் கம்முனு இருந்துட்டேன் அவள் தான் சொல்லிட்ட மரியாதை அவள் தான் உனக்கு சும்மா பேசிட்டு வாங்கி தரேன்ற இண்டிகேட்டர் எதுவுமே இல்ல ஒரு 6 மாசம் 7 மாசம் உள்ள கூட இருக்க வேண்டியதான் படிக்கிற பையனா தெரியல அதனால என்ன பண்ண
ஒரு 15 ஒரு 5 20000 ரூபாய் கொடுத்துட்டு 20000 ரூபாய் என்னடா சாக்கா வர சார் சைக்கிளே 400 ரூபாய் இன்னுமோ 20000 ரூபாய்ங்க வச்சிட்டு போங்க சார் நான் போறேன் டேய் என்ன சார் ஆ கேட்டா கோசின் போ இல்ல கொஞ்சமா அறிவு தாடா அவங்க கிட்ட போய் நம்பர் பிளேட் கேக்குற இண்டிகேட்டர் கேக்குற சார் நீங்க எல்லாம் என்கிட்ட கேட்டீங்களா சார் அதான் சார் ஏண்டா இது 2 வீலர்ரா அதுவும் 2 வீலர் தான் சார் 2 வீல் இருக்கா சார் அது சைக்கிள் தான் அவன போய் ஹெல்மெட் கேட்டா அவங்களுக்கு தேவையில்லையா லைசென்ஸ்க்கு கூட என்ன கேட்டிங்க அது ஏய் அது வந்து 2 வீலர் கிடையாதுடா சைக்கிள் தான் அதுக்கு அது தேவையில்லடா இல்ல நடுவுல நான் என்ன கேட்க மாட்டா இருடா நீ இல்ல சார் போடா நீ உன்ன சொல்லுனா போடா பாத்து சார் உன்ன சொல்லுனா சார் அவன் மேல இருக்க கோவத்துல சொன்னேன் சார் நீங்க பாக்கது சிரிப்பு போகுது அது சரி இது எதுமே வெச்சி வெச்சி காசைக்கு சார் இது ஆமா சார் 15000 மாடா இது 15000 ஆமா சார் சரி சார் ஒன்னு செய் சார் இது உங்க வீட்ல யாராவது ஓட்டறது குடு சார் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஈத்து போடுவாங்க நீங்க மிஸ் முதல்ல வண்டி ஓரந்தன்னு சொல்றேன் நான் வேற வண்டி ஏதாவது ஓரந்தன் டேய் போறேன் தள்ளுங்க சார் யார் தள்ளனா நான் தள்ளுங்க சார் சைக்கிள் கூட தள்ள முடியாது ஏய் இது சார் இங்க விடா சார் இங்க தப்பா நான் ஆப்போசிட்ல விடு சார் போ சார் என்ன சார் உங்க எல்லாம் போ போ அப்படி விடு இறா இறா ஏய் சார் கார் கார் வரங்க பிடிட்டுமா ஏய் ஏய் அது மாதிரி ஏதோ பண்றாதடா ஏய் பாரு ஏய் ஒரு விஷயம் சொல்றேன் சார் சந்தில நின்னு வசூல் பண்ண எப்படி சார் வரும் என்னமா திருட்டு வண்டி தான் வரும் வாங்க சார் மெயின் ரோடு வாங்க அங்க போய் யார் வண்டி உண்டா திருட்டு வண்டியா என் வண்டி தான் சார் உன் வண்டி தானே என்ன அவ்வளவு அழுக்கா இருக்கு அதெல்லாம் வேணாடா கம்மலர் சார் என்னடா அவ்வளவு அழுக்கா இருக்கு தொடங்க மாட்டியா தொடைப்பேன் சார் என்னடா போனா சார் கம்மல இங்க வாடா ஏய் வாடா வாடா இங்க வாடா திருப்பி சாரா வண்டி வந்து திருப்பி சாரா வாடா இங்க வாடா இங்க வா சார் ஏய் அடிச்சு பேசாதடா நமக்கு அந்த இது இல்ல இல்ல கம்மல சார் ஏய் அடிச்சு போங்கடா சார் இருக்கு சார் எல்லாமே இருக்கு சார் அருளா இருக்கா நல்லா இருக்கு சார் இன்சூரன்ஸ் ஆ எல்லாம் இருக்கு இருக்கா இருக்கு ஏன் மூணு பேர் வந்தீங்க சர்க்கால வெளிய போனோம் அப்படியே வந்துட்டோம் சார் வெளிய போனீங்க ஏங்க கூட்டம் சார் அப்படியே போ போங்க போடுங்க சார் எதுக்கு சார் ஆ போ 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 லைனா பாடா பாடா ஒரே சொல்லுங்க சார் அது இல்ல இதுல கண்ணாடி உடைஞ்சு போன கண்ணாடி பாருங்க சார் உடைஞ்சு போன கண்ணாடி வச்சிருக்கா சார் டேய் அதெல்லாம் கேஸ் எடுக்க முடியாதுடா பணம் மட்டும் கம்மன் எவ்வளவு சார் எவ்வளவு சார் பெரிய இடம் ரூபாய் நான் பெரிய ஆபீசர் தான் அத போய் கேட்டுக்கிட்டு ஒரு நீ டக்குனு ஐடி காமிச்சிருக்காங்க ராசியா இல்ல சார் நான் சொல்றேன் எங்க இருந்தாலும் உனக்கு என்ன செட் ஆக மாட்டேன் டேய் ஏதாவது டீ காவ தேத்தா ஒரு லேடிஸ் வராங்க மறக்கட்டுமா லேடிஸ் ஜென்ஸ் தேத்து ஏதாச்சும் ஒன்று தேத்து நில்லு 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 நில்லுமா வண்டி ஆப்பிடு எதுக்கு இங்க ஒருத்த கை காமல தெரியல நேரா போயிட்டு நிறுத்து லிஃப்ட் எல்லாம் தர மாட்டேங்க லிஃப்ட் வேணாமா நீ வேற ஒண்ணு வண்டி ஸ்டாண்ட் போடு என்ன ஸ்டாண்ட் போட்டா வண்டி அவ்வளவு தூரம் படுது அதெல்லாம் கேக்காத ஏதாவது தேத்துடா போடா பழைய வண்டி எதுக்குமா ஏத்தினாரா
எங்க வீட்ல அதான் இருக்கு, அதான் எடுத்துட்டு வந்தோம். காலடு காலடு கை இருக்கு. டேய் என்ன கேக்கி வாடா. அம்மா சார் பாக்குறேன். லைசென்ஸ் இருக்கமா? ஆ இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. ஹெல்மெட் வந்து வண்டியா? அது பிரஸ் வண்டியா? ஏன் பிரஸ் வண்டி ஓட்டிட்டு வரா? என்னோட வண்டி. அதுதான்டா எதாவது தேத்துறா போலாம்டா. இப்போ இப்ப என்ன பிரச்சனை? என்ன ஹெல்மெட் அம்மா? ஒண்ணு இல்லம்மா. ஹெல்மெட்மா? ஹெல்மெட்ங்க. ஹெல்மெட் வீட்ல இருக்கு. வீட்ல வச்சு நீ எதுக்கு வெளிய வந்த சொல்லு. என்ன வண்டி ரொம்ப பழசா இருக்கு அம்மா? இப்படி இருந்தா எப்படி? என்ன என்ன சார் என்ன பிரச்சனை? இன்னும் அவர்கிட்ட கே. ஏய் வா வா மாறா, நீ வா. அவன இங்க வாமா. என்ன ஹெல்மெட் இல்ல? சரி ஏன் சிங்கிளா வந்த சொல்லு. ஏன் சிங்கிளா வந்த? டபுள்ஸ் கால் இல்ல அதனால சிங்கிளா வந்த. அம்மா ஐயடா சார். என்ன சார் காசு எவ்வளவு கொடுக்கும்? காசா எதுக்கு? யார் காசு? அவர் கேட்டாரு ஐயா, அவர்தான் பெரிய ஐயா. என்ன சார் சார் வா சார், எங்க வந்து பேசுறோம் சார். நீ வாங்க சார். ஏய் சார் சார், எங்க சார் பெரிய ஆபீசர் சார் பேச சார். என்ன சார் இந்த வண்டி ஏதா புக் இல்லையா சார்? இல்ல சார் எல்லாம் இருக்கடா. இல்ல சார் போங்க, நீங்க போங்க. இல்ல சார் பிரச்சனை நீங்க சார். சார் நீ அதவே நீங்க பெரிய ஆபீசர் வாமா. நானோட தம்பி வண்டி ஏறுமா? இல்ல நீ போமா. சாய் சாய் கொடுங்க சார். சார் சார் அது பிரச்சனை பிரச்சனை ஏடுடா பிரச்சனை பிரச்சனை. என்ன சார் சாய் கொடுங்க சார். இருமா நான் இப்ப நீ இருமா வாங்கி வந்து தரேன் சாவி. நீ சும்மா விளையாடணும். என்ன என்ன சிங்கிளா வர்றீங்க? அதான் டபுள் ஸ்டால் இல்லைன்னு சொன்னேனே. ஓகேவா? ஓகே ரைட்டு. சரி சரி சரி, ஒரு நிமிஷம் நம்ம பையன் பேசுறது. நம்ம பையன் தான் தம்பி. உன்னதாண்டா இந்த பாரு, இனிமே அங்கங்க டூப்ளிகேட் போலீஸ் மாதிரி நிக்காத. ஏன்னா உன் முகரகட்ட சரியில்லடா. நான் எங்கடா ஏமாந்த மாதிரி நடிச்சேன் புரியுதா? சரி எனக்கு ஆள் கிடைச்சிருச்சு. அந்த வண்டியை தள்ளிட்டு வந்தேன், அதை வித்துட்டு நீ என்ன பண்ண, அதுல வர பணத்தை எனக்கு அனுப்பிச்சு விட்டுரு, இல்லைன்னா கமிஷன் கிட்ட நான் சொல்றேன். கத்தாடா என்னடா கையில போன் தான். யாருது? எந்திரா பஸ்ல ஏதாவது இருக்கா? இல்லடா கால்ல இருந்து ஒண்ணு நம்ம போலமா. நீங்க வரீங்களா? இவன் இவெல்லாம் வரமாட்டாமா? இந்த பையன் போமா போமா நேரா போமா நேரா போ நேரா போயோ. ஏய் நில்றா நில்றா, ஐயா கவனிச்சா இல்லையாடா? ஐயா கவனிச்சல என்னடா புரியுது? டேய் அவரே போலி போலீஸ், நீ போலி அசிஸ்டண்டா? ஏண்டா யார்கிட்ட வேலை பண்ணிட்டீங்க? தெரிஞ்சிருச்சா? என்ன தெரிஞ்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இதுவரை நீங்கள் பார்த்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய டகல்.com. திரும்பவும் இதே நீங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன் மற்றும் ஜூனியர் டவுசர் பாண்டி. நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொரு மேட்ரு, என்ன விஷயம்னா நம்மளுடைய இன்னொரு ஷோ வந்து பில்டிங்ஸ் தாங்க, பேஸ்மெண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு 8:00 வருது. அதையும் மறக்காம பார்க்காம இருந்தாங்க, கண்டிப்பா பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.